ஸ்வரூபத்தினுடைய இருப்பு வந்து ஏகமா இருக்குது இல்லைங்களா அது அச்சலம் ம் ஏகம் ஏகம்னா எல்லாமே 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 இருக்கு அது இல்லாத இடமே இல்லாமல் ஆமாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இது எல்லாமே 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 அதுக்குள்ளே அந்நியமில்லாமல் நடக்குது ஆ அந்நியமில்லாமல் இப்போ அது உங்களுடைய கேள்வியும் அந்நியமில்லாமல் நடக்குது அதுக்குள்ளேயே இது நடக்குது அதுக்குள்ளேயே தான் இது நடக்குது சகாலம் இதை இயக்கத்தை தாண்டி ஒரு இருப்பு தாண்டி வேற எங்கேயோ ஒரு பக்கம் ஒன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனியா எங்கேயோ வந்து தனி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி அதுவே வந்து எல்லாமா இருக்குது ஆமா எல்லாம் கூட வந்து தேடுபவன் நாங்கள்ல இருந்து தான் எல்லாம் சொன்னான் ஆனா அவன் தேடுபவனே யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம்ன்றதும் இருக்காது ஒன்றுன்றதும் இருக்காது அவன் காணாம போயிடுவான் உருவழிந்து போயிடுவான் சதா உருவழிந்து விடுவான் சதா உருவழிந்து விடும் என்ன தனி இருப்பு எங்கேயுமே ஆளுமை இல்லை ஏகந்தான் இருக்கான் இப்ப இதை அந்த ஏக நிலையை உணர்றதுக்கான ஒரு சக்தி அதுக்கான ஒரு திறன் எல்லாமே அந்த ஸ்வரூபமே நம்ம கொடுத்தது இல்லைங்களா அதை பார்க்க பார்க்க அதுவே நமக்கு அந்த தன்மையை வழங்கிடுது அது கொடுக்குதுன்னு இல்லை நீங்க மறைக்கிறத நிறுத்திக்கணும் உங்களை நீங்களே மறைச்சிக்கிறது ம் நீங்க எந்த உணர்ச்சி வசப்பட்டு அதை புத்தியில சீரியஸா திங்கராகவும் ஃபஸ்ட்டு உணர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கீங்க உணர்ச்சியாக இருக்கிறவனே யாருன்னு அதுதான் வந்து நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் ஏன் நான் உதிக்கும் தானமதை நாடு உதிக்கும் இடத்தில் எல்லாம் நான் அரைசார இடம் நான் வந்து தனியாக வரதில்லை நான் வந்து அங்கே ரெடிமேடாக நானாக மாறி இருக்கின்ற என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணிலாக மாறிட்டு இருக்கிறேன் இதை தவிர பிரபஞ்சத்தில் உங்களுடைய இருப்புக்கு ஆக்சுவலாக அர்த்தமே இல்லை இது என்னுடைய பணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பணம்ன்ற பொருள் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற வேல்யூ தானே தவிர பணம்னு உலகத்தில் இருக்கிற பணம் ஆக்சுவலாக நம்மளுக்கு எந்த விதத்துலையும் ஆன்மஸ்வரூபத்தை அடியோடு காட்டாது அஞ்ஞானத்தை வளர்க்கும் அஞ்ஞானத்தை தீதி தீதின்னு வளர்க்கும் அதனால தான் நனவு நிலையில் நீங்கள் எந்த உணர்ச்சியும் எந்த உணர்ச்சிக்கும் ஆளுமை கொண்ட கர்த்தாவாக மாறி நீனார்கள் ஆனால் அதாவது இதை நான் அடைய போகிறேன் ஆன்மீகம் சேர்த்து அதனால எல்லாம் கர்ம வினைகளாக வருது நனவு நல்ல பூரா கர்ம வினைகள் பிரபஞ்சமே கர்ம வினை பதிவை ஒரு சாஃப்ட்வேர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிற பேர் தான் மனம் அதுக்கு அந்நியமாக வெளிப்படுத்தலை சி ஆன்மாக்குள்ள பிரபஞ்ச மனம் இருக்குது ஆன்மாவை மறைச்சிக்கிட்டு அப்புறம் பிரபஞ்ச மனத்துக்குள்ள பிரபஞ்சமே இருக்கு எல்லாமுமே ஒரு கண்ணாடிக்குள்ள இந்த கண்ணாடிக்குள்ள கண்ணாடிக்குள்ள முடிச்சு இந்த கண்ணாடிக்குள்ள சூரியன் எத்தனை கோடி வருஷம் இருக்கும் போது அத்தனையோ இங்க முடிச்சாச்சு நம்ம எத்தனையோ கோடி உடல்களை திருப்பி திருப்பி வரப்போறோம் விதவிதமா விதவிதமா ஏன்னா நம்ம ஆப்ஜெக்டிவா தான் தேடுறோம் நீ ஆப்ஜெக்டிவா தேடுற வரைக்கும் ஆப்ஜெக்டிவா பொருளை காமிச்சு மைக்கிட்டே இருக்கும் மனம் ஆப்ஜெக்ட்ட பாக்கிற சப்ஜெக்ட் யாருன்னு நீ தேடணும் தான் யாருன்னு பார்க்கணும் அது வரைக்கும் ஓயாது இந்த பிறவு பிறவி அது அந்த சுபவாசனையினுடைய 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 விளைவுனாலதான் சத் சங்கத்தை நாடுகின்றீர்கள் சத் என்ன சக்தி என்னப்பா எனக்கு அது நீங்க என்ன பேர் வேணா கொடுங்க சத் சங்கம்ன்ற கிளியரா ஆன்மையான விளக்கம் கொடுக்கிற இடத்தை கூட நீ கொடுக்க வேண்டாம் நீங்க உண்மையை தேடகிறீர்கள் நீங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய சொரூபத்தை தேடுறீங்க அப்ப தேடும் அதுவே என்ன பண்ணுது சுச்சான் ஆன் பண்ணி விட்டுருது இதுதான் வழிமறை உனக்குள்ள தான் நீ வந்தாகணும்